ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒரு ரீல்ஸ் எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண சொல்லித்தரேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான ஆன்ல செட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கணும், டர்போ விபின் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனோ, கேப்கட்ன்ற இந்த அப்ளிகேஷனோ. இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் உங்கள்கிட்ட இல்லைனா நான் டெலிகிராம் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டர்போ விபிஎனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விபிஎனை வந்து கனெக்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கேப்கட்ன்ற அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோடனே நீங்கள் அப்படியே வந்து இப்போது பேக் வந்துடுங்க. ஸோ கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு மேலே வந்து டாப் பாரில் விபிஎன்ட்டு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆனோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கீழே உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த டெம்ப்ளேட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்தமாதிரி குரோமில் ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகணுன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு வரும்போது யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகணுன்னு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகணுன்னு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும், இந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தேவையான ஃபோல்டரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் எனக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணோடனே இங்கே கீழே ப்ரீவியூன்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியூன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோட் எஃபெக்ட்னு காட்டும். ஸோ இப்போ வந்து லோட் ஆகணுன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இங்கே 720px காட்டும், அதை வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் அதிகமாக வேணும்னா 1080px கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.